ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியான சாஃப்டான மெதுவடை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பேன் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி அப்பப்போ தெளித்து தெளித்து மாவை நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. அப்பப்போ திறந்து சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி மாவு நல்லா திரண்டு வரணும். மாவை தோண்டியாச்சு. இப்போ நான் இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து துண்டு துண்டாக நறுக்கணும் இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நல்லா விரல் உள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வேணா வெங்காயம், மிளகு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஓட்டை போட்டு வடைய ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ரெண்டு சைடும் பரட்டி விடுங்க. அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வடையை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள், மேலே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்ப சாஃப்டாக, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாவில் ருசியூரை, வயிற்றில் பசியார டபுள் மூன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.